சீஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் யாருக்கு மாதவிடாய் உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அங்கு வேலை செய்யும் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட சம்பவம் உலகத்தையே உலுக்கியுள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். கென்யா நாட்டில் பிரவுன்ஸ் ஃபுட் கம்பெனி என்ற சீஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெண் ஒருவருக்கு மாதவிடாய் ஏற்பட்டதை அடுத்து அதற்கு பயன்படுத்திய நாப்கினை அதற்கான குப்பை தொட்டியில் போடுவதற்கு பதிலாக அந்த பெண் வேறு ஒரு குப்பை தொட்டியில் போட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த அந்த தொழிற்சாலையின் பெண் மேலாளர்கள் 3 பேர் இந்த செயலை செய்தது யார் என்று கேட்டுள்ளனர். அப்போது யாரும் இதனை ஒப்புக்கொள்ளாததால் அவர்கள் விபரீத முடிவு ஒன்றை எடுத்துள்ளனர். அதன்படி தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் பெண்கள் அனைவருமே தங்களுக்கு அந்த நேரத்தில் மாதவிடாய் ஏற்பட்டதா இல்லையா என்பதை காண்பிக்க வேண்டும் என்று கூறி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அப்போது சில பெண்கள் தயங்கிய நிலையில் அவர்களை வலுக்கட்டாயமாக ஆடைகளை நீக்க சொல்லி வற்புறுத்தியுள்ளனர். இந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து விவாதப் பொருளாகியுள்ளது. இந்த விவகாரத்தை கண்டித்து பெண்கள் பலரும் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கியுள்ளனர். இதனால் மிரண்டு போன அந்த சீஸ் தயாரிக்கும் நிறுவனம் முதல் கட்டமாக அந்த 3 பெண் மேலாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. இது பற்றிய விசாரணையை தொடங்கியுள்ள அந்த நாட்டு காவல்துறை இதற்கு முன்பும் சில நிறுவனங்களில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் வந்துள்ளதாக தெரிவித்தனர். இந்நிலையில் செனட் சபை உறுப்பினர் குளோரியா ஆர்வோபா என்பவர் கென்யா நாட்டு பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் செய்து வருகிறார். பொதுவாகவே கென்யாவில் வறுமை, ஊழல், சுகாதார பிரச்சனைகள் என பல சவால்கள் இருக்கும் நிலையில் 18 வயதை கடந்த பெண்களுக்கு கூட மாதவிடாய் பற்றிய புரிதல் சரியாக இல்லை என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனா்.